தள்ளிக்கடி தம்பி ஸ்பேனரோட வருது, ஏதாவது இடக்கு மடக்கா ரிப்பேர் ரிப்பேர் பண்ணி போட்டு போகுது. வீட்டுல செய்யறதெல்லாம் இங்க பேசிட்டு இத பாரு தம்பி, உன்னோட வேலை மூட்டை ஒழுங்கா ஏறுதா இறங்குதான்னு பாக்க வேண்டியது, அவ்வளவுதான். வேற எதுக்கு நீ லாய்க்கு இல்லன்னு சொல்லி அரை மணியோட உத்தரவு. ஸ்பேனர் வச்சுட்டு பேசாம போ. யோ மொட்டை, நீ என்கிட்ட வேலை செஞ்சுட்டு யோ சொல்ல சொல்ல நான் செஞ்சேன்னு போய் சொல்லியா? போயா வந்திருக்காரு, நீயே சொல்லு. அண்ணே, ஒரு 50 பைசாவுக்கு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கிடைக்குமா? என்ன கொடுமாப்பா, பேருக்குதான் பணக்காரன் பெருமை, பண்றதெல்லாம் சில்லற பத்தி சில்லற பத்தி. நேத்து பிறந்தவெல்லாம் நெஞ்சு நிமிந்துட்டு இப்படி தெனாவட்டா நடந்து போறான். ஐயோ, கூலிக்காரன் முன்னாடி என்ன அவமானம், என்ன அவமானம்! முடிதான் அரைச்சிருக்கு, மூளையே இல்ல. நாம தானே கண்ண தப்பண்ணோம், தண்டனை நம்ம இஷ்டத்துக்கே தருவாங்களா? நல்லா தண்டிக்கிட்டோம், நல்லா கண்டிக்கிட்டோம், அதை நாலு செவத்துக்குள்ள வச்சுக்க வேண்டாம். இந்த முட்டை பொறிச்சிட்டியா? இல்ல கண்ணு, நாலு முட்டை பொறிச்சிட்டு. அப்போ ஏன் கண்ணு நாலு முட்டை? உங்க அப்பா மேல இருக்க கோவத்துல சாப்பாட்ட குறைச்சுப்படாத. பாவம், காலையில 5 முட்டை தானே தின்னு போட்டு போன. இரு வார. அப்பே பெரிய அப்பே, ஊரை கூட்டி நாலு பேர் முன்னாடி கேவலமா துப்புறாரு. அது வெறும் வாயில துப்புனா பரவாயில்ல, வெத்தர பாக்கு சுண்ணாம்பு புகையில எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி துப்புறாரு. நான் என்ன சாராயம் குடிக்க போனா, இல்ல சீட்டு வேலை போனா, சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ண போன, அது ஒரு பெரிய குற்றமா? முட்டையா வச்சுட்டியா? போன வருஷம் எனக்கு கல்யாணம் நடந்ததா, இந்நேரம் ஒரு பேரன் பிறந்திருப்பான், பேரனை கொஞ்சம் கையில பெரம்புள்ள புடிச்சிட்டு அலையறாரு. அப்ப நான் பெரிய அப்ப முட்டை எடுத்துட்டு வா. அப்ப நல்லதுக்கு தான் கண்ணு சொல்லுவாரு, கோழி மிதிச்சு குஞ்சு செத்தா போயிரும். இது கோழியா இருந்தா பரவாயில்ல, யானை எல்லாம் இருக்கு. அப்பனுக்கு வேற ஏதோ கோபம் கண்ணு. கோபம் கோபம் நமக்கு வராதா? அவருக்கு மாத்திரம் தான் வருமா? எனக்கு கோபம் வந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? காட்டுறேன் நம்மள யாருன்னு, பண்ணி காட்டுறேன். நேத்து நடந்ததுக்கு இன்னைக்கு நடக்க போறது பாரு, கூத்து கூத்து ஊத்து ரசம் ரசம் ஊத்து. என்னடா கோவம் கிவன் மிரட்டிட்டு இருந்த, சத்தத்தையே காணோம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மணி எடுத்துட்டு இருக்கேன். மணி நிறைய எடுக்கல, சேர போட்டு ஏறா. இது உங்க நாக்காளியாச்சே? எந்த நாக்காளி? அடே அப்பா, அப்பனுக்கு ரொம்ப தான் மரியாதை கொடுக்க தெரியும், இழுத்து போட்டு ஏறி ஏறா. பத்து நாளுக்கு பால் கணக்கையும் வீட்டு வரவு செலவு கணக்கையும் நானே எழுதிவிட்டேன், எடுத்து பார்த்து சிரிக்காதீங்க. அட சரியா இருக்கன்னு பாருங்க. அட நீயே எழுதிட்டியா? பரவாயில்ல, ஆனா பெருசு பெருசு எழுத.
முகமூடி போட்டிருக்கிறதுனால நீங்க தான் முகமூடி கொள்ளக்காரன் நாங்க அப்பவே கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் நீங்க சில திருடத்தான் வந்திருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எங்க கண்ணுக்கு எதுவும் தப்ப முடியாது. கழட்டாதே கழட்டாதே, உன்னை பஞ்சாயத்துக்கு முன்னாடி போய் சாட்சியா நிறுத்தணும். கழட்டாதே. What the hell you want? அண்ணே, எங்க ஆத்தாவை கெட்ட வார்த்தையில திட்டறானே. டேய், நீ சும்மா இருடா. இந்த பாரு தம்பி, உனக்கு வேண்டியது சிலைதானே. இந்த சிலைகள் மட்டும் இல்ல, ஆத்துக்கு அந்த பக்கம் அனுமார் சிலை இருக்கு, இந்த பக்கம் பிள்ளையார் சிலை இருக்கு, எல்லாமே நானே உனக்கு எடுத்து கொடுக்கறேன். நீ மகராசன எடுத்துட்டு போ. ஆனா அதுக்கு முன்னாடி மக்களோட தேவைகளை நீ பூர்த்தி செய்யணும். ஓகே, மக்களோட தேவை என்ன? டைமாச்சு போடும். மக்கள் ஒன்னும் பெருசா கேக்கல. ஐ வாண்ட் யூ த பேண்ட். அதாவது உன் கால் சட்டை எங்க அண்ணனுக்கு வேணுமா? டேய், பைத்தியக்கார பசங்கடா நீங்க. அண்ணே, நம்மள பைத்தியக்கார பசங்கன்னு சொல்றானே. ஓட்ட போட்டு போற. எனக்கு பாய்ட்டு தான் வேணும். டேய், கொஞ்சம் நின்றுடா. பஞ்சு முட்டாயி, கல்லு குழிக்கு வந்து மாட்டிக்கிட்டியா? குட் குட். உலகத்திலே எங்க அப்பன் தான் ஒரு பேண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு மனசு இல்லாத கஞ்சன்னு நினைச்சேன். நீ அதை விட்டு கஞ்சனா இருக்கிய. ஏண்டா இப்படி பயப்படுற? நான் என்ன உன்னை கடிக்கவா போறேன்? இல்லடா கண்ணா, ஒரு நிமிஷம், ஒரு அஞ்சே நிமிஷம் உன் பேண்ட கழட்டி கொடு. நான் போட்டு பார்த்துட்டு திருப்பி ஓமனாலே கழட்டி கொடுத்துறேன். குடா பஞ்சு முட்டாயே, நம்ம தெரியாது. இப்ப நீ பேண்ட் அவுத்து குடுக்கல, நாளைக்கு குடுத்துறா. மயிலே மயிலேனா பேண்ட் போறாது. இங்கிலீஷ் தான் போறோம். இதுக்கு இதுக்கு நம்ம டெக்னிக்கே வேற. எனக்கு ஒண்ணு தெரியாது. சத்தியம் எதுவும் பாக்கல. நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ சொல்லிடாத. நீ பாடு இல்ல என்ன பாட விடு? நானே பாடிடுறேன். கால விழுந்தவனு உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல. டேய் லோட்டா, நீ என்னடா இங்க? பாதரு, நான் உங்க மதத்திலேயே சேர்ந்துடலாம்னு இருக்கிறேன் பாதரு. ஏண்டா, உங்க இந்து மதம் தான் நல்ல மதம் ஆச்சு, ஏன் அனாவசியமா ஜம்ப் பண்ற? மதம் நல்ல மதம் தான் பாதரு, ஆனா வயர் நிறையணுமே. உங்க மதத்துல சேர்ந்தா அரிசியும் கோதுமையும் இலவசமா தர்றாங்களே பாதரு. சாப்பாட்டுக்காக ஒரு ஒருத்தன் கட்சியதான் மாத்திரா, நீ கடவுளே மாத்திரியடா. அந்த கடவுள் உன்னை நிச்சயம் மன்னிக்க மாட்டார். கடவுள் மன்னிக்காட்டி பரவாயில்ல பாதரு, வயர் நிறைஞ்சா சரி. டேய், உனக்கு சோறு தானே வேணும், அதுக்காக மதம் எல்லாம் மாற வேணா. வீட்டுக்கு போ, டெய்லி அனுப்புறேன். அப்படியே கடாமார்க்கு ஒரு பாட்டில் சீல் உடைக்காம அனுப்புனீங்கன்னா தூக்கத்துக்கு தோதுவா இருக்கும். டேய், இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன, உன் சீல நான் உடைப்பேன். பாதரு, யாரோ ஒரு ஹெவி பார்ட்டி ட்ரங்க் பட்டியோட வருது. பிசினஸ் நான் பாத்துக்கிறேன். அட்டை தொலை, நீங்க உறிங்க. வாங்க 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 வாங்க. வீட்டுல செத்து போனது யாரு? அம்மாவா அப்பாவா? தம்பியா தங்கச்சியா? தாத்தாவா பாட்டியா? அண்ணனா அக்காவா? கருப்பு பட்டியா வெள்ளப்பட்டியா? சிலுவை போட்டதா போடாததா? நீங்க சொன்ன யாருமே எனக்கு கிடையாது. நான் ஒரு அனாத. நான் ஃபாதர் சூசை பாக்க வந்திருக்கேன். இந்த ஊர்ல என்ன டாக்டரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. கிளமெண்ட்,
இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சனோ நம்ம பிசினஸே கெட்டு போச்சு. ஹலோ மாட்டானுங்க கணக்கே, அந்த புள்ளகட்ட என்னென்ன பொருள் லிஸ்ட் கேட்டு எழுதி நாளைக்குள்ள பத்து ஏற்பாடு பண்ணிரு. நீ புறப்படும் பண்ணி. ரொம்ப தேங்க்ஸ். பட் இன்னொரு விஷயம், நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, ஆனா இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை எல்லாம் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கீங்க? மாட்டி விட்டாலே. ஆமா, நீ யாரையுமே சொல்ற? அந்த வண்டியை ஓட்டுறான அவன்தான். நான் இந்த ஊருக்குள்ள வரும்போது என் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டான். பண்ண தப்புக்கு உத மட்டும் பத்தாது, ஊர் சனங்கள்லாம் காரி துப்புற மாதிரி விடியற வரைக்கும் ஊர் திண்ணையில முட்டி போடுறான்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. கைய வேற கட்டி போட்டுட்டாரு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, நீங்க பொம்பளம் தெரிஞ்சிருந்தா என் மூச்சு காத்து கூட உங்க மேல பட்டிருக்காரு தெரியுங்களா? சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், கீழே பேண்ட் மட்டும் கவனிச்சுட்டு பொம்பளங்கிறதே கவனிக்காம விட்டேன். முதல்ல கீழே இறங்குங்க. எதுக்குங்க? கையில காயம் பட்டிருக்கு, மருந்து போடணும். என்ன பழி வாங்குறதுனே முடிவு பண்ணிட்டீங்களா? மருந்து கட்டோட வீட்டுக்கு போன மறுபடியும் மொட்டை அடிச்சு என் தலையை புடிச்சு செவத்துல நச்சு நச்சுன்னு இடிச்சிருவாரு எங்க அப்பா. இந்த பாருங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, உங்களுக்கு பெரிய கும்பிடு போடுறேன். ஆமா, அவருதான் உங்க அப்பா. என்ன எனக்கு தெரியாது. அது நான் ரொம்ப அழகா இருக்கேனா, அதனாலதான் உங்களால கண்டுபிடிக்க முடியல. இட்ஸ் மை மிஸ்டேக், ஐ அம் சாரி. உங்களுக்கு பேண்ட விட சாரி தாங்க நல்லா இருக்கு. நம்ம பேர் முத்துவேலுங்க, உங்க பேரு? நிர்மலா. நிர்மலா, பரவாயில்ல, சுமாரா இருக்கு. ஒரு உஷா கிஷான் வச்சிருக்க கூடாது. சரி, இனிமே மாத்துவ முடியும். நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, கைக்கு மருந்து போடணும். குட் நைட். ஒரு கட்டையை நான் பார்த்ததே, எப்படி இவங்களை செட்டப் பண்ணிட்டா என் பாருமே குறைஞ்சிடும். நீங்க முதல் போங்க. எங்கோ நான் பிறந்ததுல இருந்து எவ்வளவோ நர்ஸ் இங்க வந்திருக்காங்க, ஆனா இவ்வளவு பெரிய கந்த துணியை வச்சு இவ்வளவு பெரிய கட்டை எவ்வளவு கட்டினதுல நீங்க ரொம்ப பெரிய டாக்டர். உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. இட்ஸ் மை டியூட்டி, யூ ஃபார் மை யூ ஆர் வெரி வெரி பியூட்டி. அம்மா, இந்த கீழ்பட்டிக்கு வழி தெரியுமா? கீழ்பட்டி என்னங்க? கீழ்பட்டி, மேல்பட்டி, நடுப்பட்டி வரைக்கும் எல்லாமே நமக்கு அத்தப்பட்டி. கொடுங்க ட்ரங்க் புட்டிய. வாங்க, பின்னாடியே வாங்க. மிஸ்டர் முத்துவேல், உங்க அப்பா ரொம்ப கோவக்காரரா? ஆமாங்க. அதுக்கு என்னங்க காரணம்? அதுக்கு ஏழு காரணம் இருக்குங்க, சொல்றேன். என்னங்க? ஒண்ணு, எங்க அப்பனுக்கு சக்கரை வியாதி. ரெண்டு, கொஞ்சம் ரத்த கொதிப்பு. மூணு, வயசாயிடுச்சா நரம்பு தளர்ச்சி. நாலு, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. அஞ்சு, அவர் அப்பா அவரை அடிச்சு வளர்த்துட்டாரா, அதனால அத காப்பி அடிச்சு என்ன அடிக்கிறாரு. பொதுவா இந்தியால இருக்கிற அப்பாக்களே இப்படிதாங்க. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 1974 வரைக்கும் படிச்சிருக்கேங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லீங்க. குழந்தை குட்டி? சீ, இல்ல, டியூப்ல ஏதாவது பத்து வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணுங்க,
உங்களை கட்டிக்க போறவன் வேலைக்கே போக வேண்டியதில்ல, ஜாமுன்னு உட்காந்து சாப்பிடலாங்க. இப்பதானே தெரியுது உங்க அப்பா உங்களைய செம்மையா உதைக்கிறாருன்னு. அதாங்க முதல்ல இத புடிங்க. இத பாருங்க, வீட்டுல உட்காந்து சாப்பிடுறதுனாலதான் உங்க அப்பா உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. நம்ம ஊர்ல தாங்க அப்பா பணக்காரா இருந்தா போதும், பசங்க ஒரு வேலையும் செய்யாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறது கௌரவமா நினைக்கிறாங்க. யூ சீ, மேல்நாட்டுல எல்லாம் எவ்வளவு பணம் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு வருமானத்தை உண்டாக்கிக்குவாங்க தெரியுமா? நமக்கு எல்லாம் அதுக்குங்க வருமானம். அதோ தெக்க தெரியுது பாருங்க தென்னந்தோப்பு, அதெல்லாம் நம்மளதுங்க. இதோ வடக்க தெரியுது பாருங்க வாழைத்தோப்பு, அதுவும் நம்மளதுங்க. எல்லாம் மொத்தமா ஒரு 500 ஏக்கரா தேருங்க. இப்படி ஊர்ல இருக்கிறதெல்லாம் காட்டி உங்களுதுன்னு பெருமைப்படுறீங்களே, அது பெருமை இல்லங்க. உங்க பேர்ல என்ன இருக்கு? என் பேர்ல சுயமா நான் சம்பாதிச்சது SSLC சர்டிபிகேட் ஒண்ணுதாங்க. அதனாலதான் அதுக்கு பூஜை பண்ணி பூ பொட்டு எல்லாம் வச்சு கும்பிட்டு இருக்கேங்க. இப்படி கோமாளித்தனமா பேசி பேசி உங்க வாழ்க்கையே கோமாளித்தனத்துல முடிய போகுது பாருங்க. ஐயோ என்ன குழப்பறீங்களே, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்றீங்க? சுயமா சம்பாதிங்க, அதுதான் சுய மரியாதைன்னு சொல்றேன். சம்பாதிக்கிறதா? நான் வேலைக்கு இலைக்கு போன எங்க அப்பா என்ன தூக்கல தொங்க விட்டுருவாரு. அப்படி எல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டாரு. முதல்ல நீங்க சம்பாரிச்சு காட்டுங்க, அப்புறம் பாருங்க உங்க அப்பா உங்களை எப்படி மதிக்கிறாருன்னு. நீங்களே சொல்லிட்டீங்க. ஓகே, நாளையில இருந்து பாருங்க, இந்த வாரத்து மேல சத்தியமா சொல்றேன், நாளையில இருந்து வேலைக்கு போறேன். இந்த மலை மேல சத்தியமா சொல்றேன், நாளையில இருந்து வேலைக்கு போறேன். இந்த பூமி மேல சத்தியமா சொல்றேன். ஓம் கணேஷா, யானை முகத்தோனே, இந்த லாரியையும் என் 4வது ஒய்ஃப் நாகலட்சுமியும் வச்சு ஒரு புரட்சிகரமான புது வாழ்க்கையை தொடங்க போறேன். இடையில பிரேக்கு கிரேக்கு போட்டு எழுதி பண்ணிடாத. ஓம் விநாயகா, ஓம் விநாயகா. அந்த தேங்காய நான் 9 லட்சம் திங்கிறாம இருந்த அதுக்கு இடைஞ்சலுக்கு வந்துட்டீங்களா? எழுதுங்கடா. வணக்கம் முதலாளி. புதுசா வாங்கின லாரிக்கு டிரைவர் வேணும்னு கேட்டீங்கல்ல. அம்மா, அதான் வாட்ட சாட்டமான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஓஹோ, ஏ நாகலட்சுமி வெளியே வந்துடாத, கவிடுமா போல இருக்கு. ஏ லோட்டா, சரியான தேங்காய் புரிச்சிய கூட்டிட்டு வந்திருக்க. இல்ல முதலாளி, முதலாளி லாரிய விட்டு கீழே இறங்கினாத்தான் தேங்காய் பொறுக்குவாரு. ஏறி உட்கார்ந்தாருனா எத்தனை வண்டிய வேணாலும் ஓட்டுவாரு. ஓட்டும் போது லாரி நின்னு போனா பின்னால இருந்து தள்ளியாவது எப்படியாவது செட்டுக்குள்ள தேத்திடுவாரு. ஓஹோ, முன்னாலையும் முன்னாலையும் WSக்காக கூட்டிட்டு வந்திருக்கியா? எதுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சிருவோம், லைசன்ஸ் இருக்குதா? அண்ணா, அந்த லைசன்ஸ் எப்படி கொடுங்க? டேய், இது 10வது கிளாஸ் சர்டிபிகேட் தான், எனக்குதான் லாரிய ஓட்ட தெரியாது, எப்படி லைசன்ஸ் இருக்கும்? அண்ணா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவன் ஒரு சரியான கை நாட்டு, ஆனா இங்கிலீஷ் பேசுவான். இங்க இத வச்சு சமாளிச்சுக்கலாம், லாரிய நான் ஒட்டி சமாளிச்சுக்கிறேன், கொடுங்க. முதலாளி இந்தாங்க லைசன்ஸ். லைசன்ஸ் எல்லாம் பெருசு பெருசா இருக்குது, நிறைய ஓட்டி இருப்பார் போல இருக்கு. நான் அப்பவே சொன்னே முதலாளி, இத பாருங்க, இது முத்தம்மா, இது பொண்ணம்மா, இது கண்ணம்மா. கொஞ்சம் இருங்க, கேட்டுட்டு வந்துடுறேன். அண்ணே, இது என்னென்ன முட்டை? அது நான் கணக்குல வாங்கின மார்க்கடா. நானே பரவாயில்ல போல இருக்கு, 2 வாங்கியிருக்கேன். ஊட்டுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன் முதலாளி. அது நம்ம மம்மது பாய் முட்டை கம்பெனில லாரி ஓட்டுற போது கிடைச்ச முத்திரை, சாம்பியன் டிரைவர் முட்டை முதலாளி. ஓஹோ, முட்டை கம்பெனியிலே லாரி ஓட்டி பழக்கம் இருக்கிட்டா? அப்ப தம்பி லாரிய சேப்பாட்டா ஓட்டுவார். இந்த என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், அதில் ஆனந்த கண்ணீர தாழ் பார்க்கிறேன். கவலைப்படாதீங்க முதலாளி, உங்க கண்ணுல கண்ணீரை வரவழைக்க வேண்டியது என் பொறுப்பு. டேய், 9:30 ராகு காலண்டா, அதுக்கு முன்னால ராலியில ஏறுங்க. சரி முதலாளி. ஜாதகம் பார்த்தா கூட இவ்வளவு பொருத்தமான டிரைவர் கிடைக்க மாட்டான். ஐ எம் வெரி லக்கி, ஐ எம் வெரி வெரி லக்கி. என்னடா ஒண்ணுமே புரியல. சமயம் ஓட்ட தெரியுமா? கவலையே படாதீங்க, கண்ணு மாதிரி ஓட்டுறேன். ஏத்தாப்புல வர்றது மட்டும் கரெக்டா சொல்லுங்க, பஞ்சா பறந்துடுறேன். தைரியமா இருங்க. என்ன உங்க நர்ஸ் டாபு என்ன சொல்லி இருக்குது? தள்ளுங்கண்ண, தள்ளுங்க. அண்ணா, இதுல எதனை அமுக்கிறது?
வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார். ஆஹா, ஆதி பராசக்தி, மீண்டும் சக்தி, சக்தியோ சக்தி. வணக்கம். யாம் சத்திய தத்துவ முத்துவேல் அடிகளார். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? சட்டை காவி, வேட்டி அதுவும் காவி, கொட்டை ருத்ராட்ச கொட்டை, சொம்பு காலையில காட்டுக்கு போறதுக்காக சொம்பு, ஜபதண்டத்துக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன், அது வர வரைக்கும் டெம்பரரியா இந்த முத்துவேலுக்கு இந்த உண்டி வேலையே போதும். சொல்லுங்க, எங்க படுக்கணும்? எதுக்கு? காதல் தோல்வி. காசிக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன், டிக்கெட் வாங்குறதுக்கு காசு இல்ல. கருத்தட ஆபரேஷன் பண்ண 150 ரூபாய் பணம் கொடுக்கறாங்கன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இங்க படுக்கலாமா? அடியே நீங்க படுக்கலாமா? கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்துக்கலாங்கிற ஆசை எல்லாம் இருக்குதா இல்லையா? இருக்குதே, நிறைய இருக்குதே. ஒரு குழந்தை இல்லீங்க, 10 குழந்தைங்க பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த 10 குழந்தைக்கு நீங்க தான் அம்மாவா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. முடியுமா? முடியாது. நீங்க தான் சாமியாராக போறீங்களே. வேண்டாங்க, வேண்டவே வேண்டாங்க. உங்களை தவிர வேற எந்த பொண்ணு மூலமாவும் எனக்கு குழந்தை வேண்டாங்க. தயவு செய்து எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க, காலை நீட்டி படுத்துக்கிறேன். உங்களுக்கு கருத்தடை எல்லாம் பண்ண முடியாதுங்க. ஏங்க, ஏங்க பண்ண கூடாது? இல்ல, நமக்கு 10 இல்ல வேண்டாங்க, அட்லீஸ்ட் 2 குழந்தையாவது பிறக்கணும்ல. ஆமா, ஆமா, இப்போ அப்படிதான் சொல்வேன். அவனை திருப்பியும் மீட் பண்ணோன்னா எல்லாம் சரியா போயிடும். இந்த ஜென்மத்துல அந்த மூச்சுல முழிக்க மாட்டப்பாத, அந்த பக்கமே வரக்கூடாது. முழிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சே, நெருங்கி வந்தாச்சே. விதியை யாரால மாற்ற முடியும்? God bless you too. காதலி, உயிர் உள்ளவரை நீதான் என் விஷம். நடு நைட்ல விட்டுட்டு போனதுக்கு ஆம்பளை ரோஷத்தை கிளப்பினிய. இன்னைக்கு நடு ரோட்ல ஊர்வலத்தை பாருடி. ஆம்பளை மாதிரி எங்க அப்ப கிட்ட கூட்டிட்டு போறேன். எப்படி தெரியும்? பர்த்டே மட்டும் இல்ல, சண்டே மண்டே வெனஸ்டே உன்னோட ஹாலிடே எல்லாமே வராவரியா டீடைலியா சூசி என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆமா, என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? எனக்கும் சூசிதான் சொன்னாரு. அது சரி, ஒரே நாள்ல 2 அறிவாளிகள் பிறக்க மாட்டாங்களாமே. நீ எப்படி பிறந்த? 2 அறிவாளிங்க ஒண்ணா பிறந்தது இல்ல. நான் ஊர்ல இருக்கும் போது 2 ஸ்வீட் நாய்க்குட்டிங்க ஒரே நாள்ல பிறந்துச்சு. இந்தாங்க என் பிரசன்ட். ஐயோ மாத்துங்க, இது வேற. இந்தாங்க என் பிரசன்ட். பிரசன்ட், பிரசன்ட், பிரசன்ட, பிரசன்ட். சரி குடிய. மீண்டும் வேட்டியா? கிரேசி. அம்மா, இது ஏதோ உங்களுக்கு? இதுவா? பொட்டில இருந்து தட்டிட்டு வந்தது. எதுக்காகனா, எங்க அம்மாவோட பாட்டி காலத்துல இருந்து ரொம்ப ராசியான புடவை. இத கட்டி விட்டு முதல் ராத்திரிக்கு அனுப்பிச்சாங்கன்னா அடுத்த ராத்திரிக்கே ஐயனார் மாதிரி ஜம்முன்னு ஆம்பளை பையன் வந்து நிப்பான் மீசையோட. இப்படி இன்டீசென்டா பேசக்கூடாது, டீசென்டா பேசணும்னு சொல்லிருக்கேன்ல, மறந்துருச்சா? எங்க பாட்டி எல்லாம் ஜாக்கெட் போட்டது இல்ல, எங்க தாத்தா ரொம்ப கொடுத்து வச்சவர்ல. ஒரு பஞ்சாயத்து பண்ணி உங்களை அண்ணியோட அனுப்ப வேண்டிய பொறுப்பு நம்மளது என்ன? அந்த தைரியத்துலதான் நான் வந்திருக்கேன். நிர்மலா கூட ஊரை விட்டே போறதுக்கு மூட்டை முடிச்சோட வந்துட்டா. அண்ணே, அவங்க வந்துட்டாங்க. நிறுத்துறா, நிறுத்துறா.
வணக்கங்க வணக்கங்க குட் மார்னிங் டே லோட்டா கும்பிட்டுக்கடா வணக்கம் அம்மணி என்ன உட அம்மணி அம்மணி போல அம்மணி அம்மணி சொன்னா கேள அம்மணி நீ உடம்பு தாங்காத அம்மணி வந்து அஞ்சு நாளும் இப்படி போட்டு பண்றே அம்மணி நான் கண்ணுக்கே பயப்படாதவா இந்த சின்ன மணிக்கு எதுக்கு பயப்படுற இந்த சண்டைக்கு அந்த சண்டையே பெட்டராச்சே அது பெட்டர் இது பட்டர் வாயா அம்மணி உட அம்மணி அஞ்சு நாள் போனா ஆளே அடையாளம் தெரியா பண்ணி போடுவியடா அம்மணி மிலிட்டரி போனா திருப்பி அனுப்பு அம்மணி உட அம்மணி ஐயோ ஐயோ யாராவது வாங்களே சின்ன மணி குஞ்சப்பன போட்டு என்னமோ பண்ண சீக்கிரம் வாங்களே என்ன நீ காப்பாத்துற குலவேமே நன்றி அம்மா